வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கு 5ஆம் வகுப்பு தமிழ் செகண்ட் பேப்பர் இலக்கணத்தை பற்றி தான் படிக்க போகிறோம். இதுக்கு முந்தின வகுப்பில் வந்து சொல் என்றால் என்ன, ஓரெழுத்து ஒருமொழி, தொடர்மொழி என்றால் என்ன நம்ம படித்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு வந்து சொற்களின் வகைகள் பற்றி படிக்க போகிறோம். சொற்களின் வகைகள். சொற்களை 4 வகைகளாக பிரிக்கலாம். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சொற்களை வந்து 4 வகைகளாக பிரிக்கலாம். அவை எதெல்லாம்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதில் முதல்ல வந்து பெயர்ச்சொல் பற்றி நமக்கு படிக்கலாம். பெயர்ச்சொல் ஒரு பொருளின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். இந்த தலைப்பை பார்க்கும்போது தெரியவங்களுக்கு பாருங்கள், ஒரு பொருளின் பெயரை குறிக்கக்கூடிய சொல் வந்து பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு, கண்ணன் கடைக்கு சென்றான். கண்ணன் வந்து பெயர் சொல். கீழ்கண்ட தொடர்களில் பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. இதிலிருந்து பெயர் சொற்கள் நம்ம எடுத்து எழுதணும். காலையில் சேவல் கூவியது. காலையில் சேவல் கூவியது, சேவல் பெயர் சொல். நாய் வீட்டை காக்கும். நாய் வீட்டை காக்கும், நாய் வீடு பெயர் சொல். மக்கள் கோவிலுக்கு சென்றனர். மக்கள் கோவிலுக்கு சென்றனர், மக்கள் கோவில் பெயர் சொல். ஆடுகள் மலைமேல் ஏறின. ஆடுகள் மலைமேல் ஏறின, ஆடுகள் மலை பெயர் சொல். பெயர் சொற்களை 6 வகைகளாக பிரிக்கலாம். இந்த பெயர் சொற்களை வந்து 6 வகைகளாக பிரிக்கிறாங்க. அது இதெல்லாம்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். முதல்ல வந்து பொருட்பெயர் பற்றி படிக்கலாம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல்லை பொருட்பெயர் என்று கூறுவர். ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல்லை தான் பொருட்பெயர் என்று கூறுவர். எடுத்துக்காட்டு, பூக்கள் மலர்ந்தன. பூக்கள் பொருட்பெயர். பின்வரும் தொடர்களில் பொருட்பெயர்களை கோடிட்டு எடுத்து எழுதுக. இதிலிருந்து பொருட்பெயர்களை கோடிட்டு எடுத்து எழுதணும். செல்வி போட்டியில் பரிசு பெற்றாள். செல்வி போட்டியில் பரிசு பெற்றாள், செல்வி பொருட்பெயர். மாலதி இனிமையாக பாடுவாள். மாலதி இனிமையாக பாடுவாள், மாலதி பொருட்பெயர். மயில் ஆடியது. மயில் ஆடியது, மயில் பொருட்பெயர். பூனை பாலை குடிக்கும். பூனை பாலை குடிக்கும், பூனை பொருட்பெயர். புலி காட்டில் வாழும். புலி காட்டில் வாழும், புலி பொருட்பெயர். அடுத்தது பாருங்கள், இடப்பெயர். ஓர் இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும். ஒரு இடத்தோட பெயரை குறிக்கக்கூடியதான் இடப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு, ஊட்டி மிகவும் அழகான இடம். ஊட்டி மிகவும் அழகான இடம், ஊட்டி இடப்பெயர். பின்வரும் வாக்கியங்களில் இடப்பெயரை கோடிட்டு எடுத்து எழுதுக. இதிலிருந்து இடப்பெயரை கோடிட்டு எடுத்து எழுதணும். மாமல்லபுரம் சிற்பக்கலை நகரமாகும். மாமல்லபுரம் சிற்பக்கலை நகரமாகும், மாமல்லபுரம் இடப்பெயர். பாண்டிச்சேரி ஆசிரமம் புகழ் பெற்றது. பாண்டிச்சேரி ஆசிரமம் புகழ் பெற்றது, பாண்டிச்சேரி இடப்பெயர். இந்தியாவின் தலைநகரம் புதுடில்லி. இந்தியாவின் தலைநகரம் புதுடில்லி, இந்தியா புதுடில்லி இடப்பெயர். மெரினா கடற்கரை நீளமானது. மெரினா கடற்கரை நீளமானது, மெரினா கடற்கரை வந்து இடப்பெயர். குழந்தைகள் மைதானத்தில் விளையாடுவார்கள். குழந்தைகள் மைதானத்தில் விளையாடுவார்கள், மைதானத்தில் வந்து இடப்பெயர். ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்துவார். ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்துவார், வகுப்பில் இடப்பெயர். சரி மாணவர்களே, இன்றைக்கு நம்ம பெயர் சொற்களோட வகைகளில் வந்து 2 வகைகள் பற்றி நம்ம படிச்சிட்டோம். இதனுடைய அடுத்த வகைகள் பற்றி அடுத்த வகுப்பில் நமக்கு படிக்கலாம். நன்றி.